வணக்கம். எந்த நட்சத்திரத்தில் ஒருவர் இருந்தால் அவர் வசித்த வீட்டை சில காலத்திற்கு பூட்ட வேண்டும் என்பதையும் தனிஷ்டா பஞ்சமி எனும் அடைப்பு நட்சத்திரங்கள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இறந்தவர்களுக்கும் நட்சத்திரம் பார்க்க வேண்டியது மிக அவசியமானது என சித்தர்கள் கூறியுள்ளார்கள். தனிஷ்டா என்றால் அவிட்டம் என்று பொருள். தனிஷ்டா பஞ்சமி என்றால் அவிட்டம் முதல் வரிசையாக வரும் 5 நட்சத்திரங்களையே தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லப்படுகிறது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய 5 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாளில் குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டால் அது தனிஷ்டா பஞ்சமி எனப்படும் அடைப்பு ஆகும். இதை வசு பஞ்சக தோஷம் என்று வட மாநிலங்களில் கூறுகிறார்கள். இறந்த ஆத்மாக்கள் மேலுலகம் செல்வதற்கு ஏற்படும் தடையே அடைப்பு எனப்படுகிறது. மேற்கண்ட 5 நட்சத்திரங்கள் நடப்பில் உள்ள நாளில் ஒரு குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டால் ஒரு வருடத்திற்கு அதே குடும்பத்தில் தொடர் மரணங்கள் அல்லது மரணத்திற்கு சமமான கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கொல்லி வைத்தவருக்கு அதிக பாதிப்பு ஏற்படலாம். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இறந்தவரை சூரியன் மறைவதற்கு முன்பு தகனம் செய்துவிட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இரவில் உடலை வீட்டில் வைத்திருக்க கூடாது. அந்த உடலை தகனம் செய்யும் போது தர்பை, அருகம்போல் ஆகியவற்றால் 5 பொம்மைகள் செய்து கொல்லி வைத்தவர் கைகளால் எரித்துவிட வேண்டும். சில ஊர்களில் கோழி குஞ்சுகளை உயிருடன் அந்த உடலோடு சேர்த்து புதைப்பதும் உண்டு. மரணம் ஏற்பட்ட 16 நாள் கழித்து வீட்டில் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்ய வேண்டும். கொல்லி வைத்தவர் அந்த வருடம் முடிவதற்குள் தனது நட்சத்திரம் வரும் நாளில் கடல், நதி அல்லது குளக்கரை சென்று சிவபூஜை செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாமல் மேலும் சில நட்சத்திரங்களும் தோஷத்தை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்தால் 4 மாதம் வரை தோஷம். கார்த்திகை அல்லது உத்திரம் நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாளில் இறந்தால் அது பிண்ட நூல் தோஷம் எனப்படும். இது 3 மாத தோஷம் ஆகும். மிருகசீரிடம் சித்திரை, குணப்பூசம், விசாகம், உத்ராடம், அஷ்டமி, நவமி, சதுர்த்தி, சதுர்த்தசி திதி ஆகிய நாட்களில் மரணம் ஏற்பட்டால் அது பலி நட்சத்திர தோஷம் எனப்படும். இது 2 மாத தோஷமாகும். வீட்டில் ஒருவர் இருந்தால் அவர் இறந்த அன்று என்ன நட்சத்திரம் என்பதை பார்க்க வேண்டும். அது அடைப்பு நட்சத்திரமாக இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்யப்பட வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த நட்சத்திர நாட்கள் இறந்தால் அவர் இருந்த அறையை பூட்டி வைக்க வேண்டும். காலை மற்றும் மாலை வேளைகளில் புதிய வெண்கல விளக்கு வைத்து விளக்கேற்றி வர வேண்டும். அந்த அறையை வேறு யாரும் உபயோகிக்க கூடாது. எந்த நட்சத்திரத்திற்கு எத்தனை காலம் அறையை பூட்டி வைக்க வேண்டும் என பார்க்கலாம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி மற்றும் ரேவதி என்ற இந்த 5 நட்சத்திர நாட்களில் ஒருவர் இறந்தால் 6 மாத காலத்திற்கு அந்த வீட்டை பூட்டி வைக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் 4 மாதம் பூட்டி வைக்க வேண்டும். கார்த்திகை உத்தர நட்சத்திரங்களாக இருந்தால் 3 மாதங்கள் பூட்டி வைக்க வேண்டும். மிருகசீரிடம் சித்திரை, புனர்பூசம், விசாகம் மற்றும் உத்திராட நட்சத்திரங்களாக இருந்தால் அந்த வீட்டை 2 மாதம் பூட்டி வைக்க வேண்டும். மேற்கண்ட நட்சத்திரங்களில் ஒரு இறந்தால் அக்காலத்தில் மீண்டும் இறந்தவர் வரக்கூடாது எனவும் மேலோகம் சென்றுவிட வேண்டும் எனவும் வீட்டு கூரையை பிரித்து அதன் வழியாக உடலை வெளியேற்றி சுடுகாட்டுக்கு கொண்டு போவார்கள். சிலர் அந்த ஆத்மா வீட்டுக்கு வரும் வாசலை மறக்க வீட்டு பின்பக்க சுவரை உடைத்து அதன் வழியே கொண்டு செல்வார்கள். இப்போது 16 நாள் காரியம் மந்திரம் சொல்லி கெட்ட சக்திகளை அடங்கியிருக்கும்படி செய்வதால் பெரிய பாதிப்புகள் கிடையாது. எனினும் மேற்கண்ட நட்சத்திரங்களில் ஒருவர் இறந்தால் அந்த வீட்டை 6 மாதம் முடிந்தவரை பூட்டி விடுவது நல்லது. இதுவும் அந்த காலத்திய வாழ்வு முறையை அடிப்படையாக கொண்டுதான் எழுதி வைத்தார்கள். அந்த காலத்தில் வயது முதிர்ந்தவர்களை படுத்த படுகையானவுடன் தனி அறையில் வைத்து கவனித்துக் கொள்வார்கள். அவர் இறந்தவுடன் அந்த அறையை பூட்டி வைப்பதுடன் வேறு யாரும் அவற்றில் புழங்க மாட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் இதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும். பிறக்கும் போது நட்சத்திரத்தையும் இறப்புக்கு திதியையும் நாம் நினைவில் கொள்வோம். ஆனால் இறக்கும் போது நட்சத்திரம் பார்க்க வேண்டியது அவசியம் என்று சித்தர்கள் சொல்லி வைத்துள்ளனர். சில நட்சத்திரங்கள் அடைப்பு என வழங்கப்படுகின்றது. அது என்ன அடைப்பு? அதாவது கர்ம வினை. வினைப்பயன் காரணமாக மேலுலகம் செல்வதற்கு ஏற்படும் தடையே அடைப்பு என்று சொல்கிறார்கள். சித்தர்கள் தனிஷ்டா பஞ்சமி என்று அழைப்பதும் இந்த நட்சத்திரங்களில் ஏற்படும் மரணங்களைத்தான். தனிஷ்டா பஞ்சமி என்பது ஒரு துர்தேவதையாக சொல்லப்பட்டுள்ளது. தீய அல்லது அடைப்பு உள்ள நட்சத்திரங்களில் இறந்தவர்கள் வீட்டில் முறையான பரிகாரங்களை செய்யாவிட்டால் அந்த துர்தேவதை புகுந்து அந்த வீட்டில் உள்ளவர்களை ஆவி ரூபமாகவோ, கனவு மூலமாகவோ, பிரம்ம ராட்சத ரூபமாகவோ தோன்றி பயமுறுத்தி 6 மாதத்திற்குள் மரணப்படுக்கையில் தள்ளிவிடும் என்பார்கள். முக்தி பெற்ற உயிர்கள் கவாலம் திறந்து சூரியன் வழியாக
ஒளி வடிவிலான இறைவனை அடைகின்றன. ஆனால் முக்தி நிலையை எட்டாத உயிர்கள் மீண்டும் உடல் எடுக்க உடல் காரகனான சந்திரனையே அடைகின்றன. ஒரு மனிதனானவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தின் வழியாகவே யமலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் இந்த தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்களான 13 நட்சத்திரங்கள் போக மீதமுள்ள 14 நட்சத்திரங்களில் இருப்பவர்கள் விரைவில் தடையதுமின்றி யமலோகம் அடைகிறார்கள். தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்களில் இருந்தவர்கள் யமலோகம் சென்றடைய இந்த அடைப்பு என்று சொல்லப்பட்டுள்ள கால அவகாசம் தேவைப்படுகிறது. இதையே கருட புராணமும் உறுதிப்படுத்துகிறது. எனவே எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை மட்டும் அது செய்யுங்கள். இறந்தவர் வீட்டில் ஒரு வெண்கல தீபம் ஏற்றுவது தவறாமல் செய்யப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அந்த விளக்கை யாருக்காவது தானமாக தர வேண்டும். எங்களால் இப்படி அறைகளை பூட்டி வைக்க முடியாது, அதுவும் இவ்வளவு வாதங்களுக்கெல்லாம் பூட்டுவது முடியவே முடியாது என்பவர்களுக்கு புதிய வெண்கல கிண்ணம் ஒன்றை வாங்கி அதில் நல்லெண்ணெயை நிரப்பி யாருக்காவது தானம் தந்தால் போதும், இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். இதையும் செய்ய முடியாமல் போனால் என்னவாகும்? இறந்தவருக்கு யார் ஏம காரியம் செய்தார்களோ அவருக்கு இந்த குறிப்பிட்ட காலம் வரை கண்டம் உண்டாக வாய்ப்பு உள்ளது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமல்லாமல் இறந்தவரின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை இங்கேயே சுற்றும். அந்த ஆன்மாவின் சாந்தி அடையவே இந்த பரிகாரம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.